இந்த காலைவேளையிலும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க முடியாய் இணைந்திருக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரில் இல்லை இணைந்திருந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அற்புதமான பதில்களை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் அப்படியே ஜெப நிலையிலே தேவ சமூகத்தில் காணப்படலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினா, நிர்மூலமாகாம் காத்தீரையா, நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினா, நிர்மூலமாகாம் காத்தீரையா, கடுங்கோபத்தா என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தா என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாம் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாம் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே,
மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீங்கள் செய்த நன்மையை பாடி துதிக்க முடியாது, சொல்லி முடியாது, அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறு என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடலாம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீ செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீர் செய்த நன்மை சொல்லிட. தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீ செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீ செய்த நன்மை சொல்லிட. தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீர் செய்த நன்மை சொல்லிட. அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே ஏசப்பா, உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீ செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா, நீ செய்த நன்மை சொல்லிட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அவர் சகல மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திர, எண்ணிலடங்காத நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன் அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன் அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளல்லா என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளல்லா உயிருள்ள நாளல்லா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கின்றே தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கிறே வல்லமை காண்கின்றே மகிமை வாஞ்சிக்கின்றே வல்லமை காண்கின்றே வல்லமை காண்கின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கிறே நீர்தானே என் துணையாணி உம் நிழலில் களி கூறுவே நீர்தானே என் துணையாணி உம் நிழலில் களி கூறுவே உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா வலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கின்றே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு வேதபதியை வாசித்து தியானித்து தொடர்ந்து நம்ம ஜபிக்கலாம் ஏசியா 40 அமேன் 1 நான் வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் 844 பக்கம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:1-8 வரை வாசிக்கிறேன் கவனிங்க என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிருத்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும்
கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். தேவனுடைய ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஹாலலூயா. கர்த்தருடைய வசனம் அது என்னென்றைக்கும் நிலைக்கும். இந்த அதிகாரத்தின் நான் ஆரம்ப வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஏன் ஆற்றுங்கள்? அவர்கள் அநேக பாடுகளின் வழியாக கடந்து போயிருக்கிறாங்க, அநேக காயங்கள் வேதனை வழியாக கடந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது ஆற்றுங்கள். அதாவது எப்படி ஒரு காயம் வந்தால், ஒரு புண் ஏற்பட்டால் அதை ஆற்றுவதற்காக மருந்துகள் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து சரிப்படுத்துவோம். அது மூலம் சொல்கிறாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அதாவது தைரியப்படுத்துங்க, இதெல்லாம் ஒரு பெரிய காயம் இல்லை, இது சீக்கிரமாக சரியாயிடும், இது ஒன்றும் மரணத்தை கொண்டு வரக்கூடிய பெரிய காரியம் இல்லை, பயப்படாதீங்க, இது சரியாகிவிடும் என்று சொல்லி அவர்களை தேற்றுங்கள், தைரியப்படுத்துங்க. அடுத்த வசனம் பார்க்கணும், எருசலேம் உடனே பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவிருத்தி ஆயிற்று என்றும் சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்த்து நம்ம தான் சொல்லணும், பயப்படாதீங்க, நம்முடைய தேசத்தின் பாவத்துக்காக வந்த எல்லா தண்டனைகளும் தீவிர கொள்ளை நோய்களும் முடிவடைகிறது. ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு கர்த்தர் இறங்க போகிறார், மனம் இறங்க போகிறார், அவர் இறங்கி தேசத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அல்லது கொள்ளை நோயவோ யுத்தத்தையோ இழப்பையோ பஞ்சத்தையோ எதை சந்தித்தாலும் கர்த்தர் இறங்கி மனம் இறங்கி அவர்களுக்கு அந்த தீமைகளிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். இந்த நாளிலும் அப்படியே கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வசனமோ அது என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம், தேசமே உன் அக்கிரம நிவிருத்தி ஆகிடுச்சு, அதாவது கர்த்தர் தேவ ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், இன்றைக்கு அந்த எல்லா தீமையிலிருந்தும் விடுதலை கொடுக்க போகிறார். அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்தபடியாகவே வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவாந்தர் வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த வார்த்தைகள் தான் இவைகள். முதல்ல இயேசு தீர்க்கதரிசி பேசுனது தான், இதைத்தான் எடுத்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். அவர் இந்த வார்த்தைகளை பேசின உடனே இயேசு கிறிஸ்து மேசியாவாக அங்கே வந்து சேருகிறார். அப்போ நீங்கள் கவனித்து பாருங்களேன், இந்த பட்சமாய் பேசுங்க, எருசலேமின் போர் முடிகிறது, அதுக்கு விடுதலை வருகிறது அப்படின்னா அதை தொடர்ந்து தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இறக்க செய்கிறவராக தேவன் வரப்போகிறார், மீட்பை கொடுக்கிறவராக தேவன் வரப்போகிறார். அந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை இருந்தது, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, ரகசிய வருகை இருக்க போகிறது. அப்படியானா இந்த வசனத்தை படிக்கும் போதே, இதை நம்ம கேட்டு கொண்டிருக்கும் போதே நமக்குள்ள உணர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேசத்துக்கு விடுதலை வரப்போகிறது தான், ஆனால் அதை தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. என்னென்னா இங்கே பார்க்குறோம், சகல பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். இது எதை குறிக்குன்னா ஜனங்களை தான். பள்ளம்னா ஆமாம், கீழான நிலையில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட போகிறாங்க, மேட்டிமையாக பெருமையாக இருக்கிறவர்கள் தங்களை தாழ்த்த போகிறார்கள். இந்த பிரசங்கத்தை பண்ணின போது அங்கே யோவான் ஸ்நானகன் இடத்துல அநேக ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக, ஞானசான எடுக்க மனம் திரும்புவதற்கு ஏதோ ஞானசான எடுப்பதற்காக கூடி வந்தாங்க. அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, பரிசேயர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, போர்ச்சேவர்கள் இருந்தாங்க, ஆயக்காரர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது மேடு. ஆமாம், இவங்கெல்லாம் சகல மலையும், நீங்கள் சொல்கிறார் பாருங்க, சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இவங்களாம் அந்த மலை மாதிரி, அதாவது அதிகார பெருமையில் இருந்தவர்கள், பண பெருமையில் இருந்தவங்க இவங்கெல்லாம் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறார். ஆமென். இந்த கொரோனா காலங்களிலே நாம் தாழ்த்தி ஜபித்து கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும் இறங்கும் இறங்கும்னு ஜபிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜபத்தின் விளைவாக என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தர் சகல ஜனங்களுடைய இருதயங்களை மாற்றப் போகிறார். பரிசுத்தமானது உண்டாக போகிறது, தேவனை தேடக்கூடிய இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளையும் கடந்து வரப்போகிறது.
பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட போகிறது. மலையும் குன்றும் போல இருக்கிற அந்த மேட்டிமையிலே தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் இருக்கிற எல்லாரும் தங்களை தாழ்த்த போகிறார்கள், தேவ சமூகத்தை தேடி வரப்போகிறார்கள். ஹாலலூயா. அப்படியாக வந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள போகிறாங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமா, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஆமா, அங்கே இயேசு கிறிஸ்து ஞானசான எடுத்த போது அங்கே மகிமை வெளிப்பட்டது. அங்கே பிதா அங்கே புறாவை போல அங்கே அவர் மேலே வந்து இறங்கி வந்தார், பரிசுத்த ஆவியின் இறங்கி வந்தார், அதை எல்லாரும் கண்டார்கள். இது மாதிரியா சில சம்பவங்கள் அந்த புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலங்களில் சுவிசேஷங்களின் நாட்களிலே நடந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் பிரத்யட்சமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹாலலூயா. தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார், அவர் சொன்னது தான் நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பலத்த கிரியைகள் நடக்கப் போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஹாலலூயா. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமென். என்னன்னா தேவனுடைய வசனம் என்னேக்கு நிற்க போகிறது. ஹாலலூயா. இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்ம இன்னைக்கு பற்றிக்கொண்டு பிடித்துக்கொண்டு ஆண்டவரே எருசலேமோடு அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள்னு சொன்னீங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய தேசத்தில் கொரோனா போர் முடியட்டும் ஆண்டவரே. ஆமாம், இதை கொரோனாவின் போர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். ஆனாலும் அது கட்டுக்கடங்க மாட்டேங்க, இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையில் சொல்லியிருக்க போர் முடிந்தது, இந்திய தேசத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா போர் இன்றைக்கு முடிவடைய வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். ஆமேன். சடனாக ஒரு டிக்ரீஸ் உண்டாகணப்பா, நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த அதுக்கான ஒரு கிராஃப் சார்ட் போட்டாங்கன்னா அங்கே 50-55 அந்த மாதிரி இருந்தது, 100 தாண்டி, கடைசி 500 தாண்டி, இப்போ 1000 தாண்டி, 1500 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த தொற்றினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எண்ணிக்கை 1500 தாண்டி போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அப்படியே கூடிக்கிட்டே போகுது, இனி வேகமாய் குறைய போகிறது. ஹாலலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார்ல, எருசலேமை பார்த்து சொல்கிறார்ல, அதன் போர் முடிந்தது. 1500 வரைக்கும் போன அந்த நாள்தோறும் கூடுகிற தொற்றின் எண்ணிக்கை சடனாக குறைய போகுது. கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹாலலூயா. தேவனுடைய பலத்த செய்கையாக கர்த்தர் இதை வெளிப்படுத்த போகிறார். ஆமேன். தேசத்துக்கு சமாதானத்தை விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம அதுக்காக எல்லாரும் ஜோமடலாம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையில் சொல்லிக்கிங்களேப்பா, நீங்கள் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி அதை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. எல்லோரும் கேட்டு ஜோமடலாமா? ஆண்டவரே, அப்படியே முழங்கால் படிடுங்க. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். தகப்பனே, கிருபையுள்ள தகப்பனே, இரக்கங்களின் தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய மனதிற்கும் வெளிப்படுவதாக. ஓ ரபா பாபா நரம நிகாந்த நரம நரம பாபா நரம நிகாந்தனரா, உங்கள் கிருபை வெளிப்படுவதாக, உங்களுடைய மகிமை வெளிப்படுவதாக, உங்களுடைய அற்புதங்கள் வெளிப்படுவதாக. இயேசையா, இயேசையா, எங்கள் இந்திய தேசத்துக்கு கர்த்தரின் மனம் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்கு மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்றின் எண்ணிக்கை குறைவதாக எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் இறங்குவீராக. தகப்பனை மனம் இறங்குவீராக. தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக. உங்களுடைய அற்புத கிரியைகளை நடத்த முடியாக கர்த்தரின் மனம் இறங்குவீராக. தேவனே, அதிசயமான தெய்வமே, அற்புதங்களின் தேவனே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தரே பதில் கொடுக்கப்படும்படி நான் ஸ்தோத்திரா. எருசலேமோடு பேசுங்க, அதன் போர் முடிந்தது என்று பட்சமாக அதற்கு சொல்லுங்க. அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஓ, எங்கள் தேசத்தின் சகல பாவங்களும் சகல அக்கிரமங்களும் நிவிர்த்தி ஆயிற்று. ஒரு அபாக்கதான் தரா பாபா வர அரிகான் தரா. தேவாதி தேவன் மனம் இறங்கும், மனம் இறங்கும், எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும். அன்றுபுரே, எங்கள் ஜனத்துக்கு மனம் இறங்கும். அன்றுபுரே, எங்கள் தேசத்தின் பாவத்தை கத்த நீங்க மன்னித்தருள்வீராக. மோசே திறப்பில் நின்று ஜெபித்தாரே, இந்த ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னி தருளுவீரான, மன்னி தருளும், இல்லாவிட்டா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று அவ்வளவு மன்றாடின போது கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டீரே. அந்த ஜனத்தின் எல்லா விக்கிரக ஆராதனையும் பாவங்களை கர்த்தர் நீங்க மன்னித்தீரே. யேசு ராஜா, இந்த நாளிலே இந்திய தேசத்தின் சகல பாவங்களையும் கர்த்தர் நீங்க மன்னிப்பீராக. கர்த்தர் நீங்க மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் எங்கள் இந்திய தேசம் முழுவதையும் கழுவுவதாக,
சுத்திகரிப்பதாக விடுதலை உண்டாவதாக. ஓ ரபபலனம அதிகாந்தர ரிகதரனம அபபலனம அதிகாந்தரரா ரிகபலனம அபபலனம அதிகாந்தரரா ரபபலனம அரனம அபபலனம அதிகாந்தரரா ரிகபலா அதிகாந்தரா மனரா மபலனம அரனம அபபலனம அதிகாந்தரரா. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தப்படி நான் ஸ்தோத்திர. ஓ ரபகதரரா வலிகாந்தர மனரா மபலனம அதிகாந்தரரா இன்றைக்கும் ஜீவிக்கிறா, இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறா என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னீரே. உங்க வார்த்தையின் படியே இன்னைக்கு மகிமை வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். எல்லாரும் பாடலாம். மகிமை 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 வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஐந்து வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். ஐந்து வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். அப்போஸ்தல இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தல இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தல இறைவாக்கினர் அமே. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. அமே. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவர் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஓ ரபா கதர அதிகாந்த ரோ வளரா பபா வரணம் அதிகாந்த ரா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி, வார்த்தையின்படி கர்த்தர் நீங்கள் செய்ய போகிற நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ எல்லா மனிதர்களும் காணத்தக்கதாக தேவ மகிமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்பட போகிறது. அவருடைய பலத்த செய்கைகள் வெளிப்பட போகிறது. ஓ ரபா பபலரம் அதிகதர பலரம் அனரம் அதிகாந்த ரா ரிக பலரம் அமரம் அதிகாந்த நரிகதர பபரம் அதிகாந்த நரிகதரா. அவையனவரே 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 ஏசையா மக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இறக்கங்களுக்கு
கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காய் நன்றி இயேசு ராஜா. ஓ ராபா பாபா லரமான ரபா பாபா நமரியான் தனரிகதரடா அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்த நீங்க மனம் இறங்க போறபடினால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு கத்த நீங்க மனம் இறங்க போறபடினால் உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ராபா பாபா லரா கதரரியான் தனரா ரிக பால ரமா பாபா நமரிகான் தனரா ரிக பால ரமா பாபா நமரிகான் தனரிகதர நமா பாபா நமரிகான் தனரா. சென்னை பட்டணத்திலே மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே தேவனுடைய மகிமை இறங்கட்டும். இசப்பா அங்கதான் அதிகமாக கொரோனா பரவி கொண்டு இருக்கிறதப்பா. கத்துடைய மகிமை இறங்கட்டும், சுட்டரிக்கிற கத்துடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு அபா பால ரமணிகாந்தரிகாரா பாபால ரமணிகாந்தரா தகப்பனே மகிமை தெய்வமே இறக்கங்களின் தகப்பனே, இந்த நாளிலே உடைய இறக்கத்தை கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் தயவை கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் மகிமையை கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஓமுடைய இறக்கங்களை கத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீராக. ஏசையா 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 ஓ ரமா மர ரமரிகம் தரரிகதரா. நல்ல தெய்வமே, இரக்கம் உள்ள தெய்வமே, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும், எங்கள் பட்டணங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. ஆமே நாமே 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 நாமே. உம்மை போல நல்ல தெய்வன் யாரும் இல்லை. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே இயேசுவே, என் தெய்வமே இயேசுவே, என் தெய்வமே இயேசுவே, என் தெய்வமே இயேசுவே. நல்ல தெய்வமே மனம் இறங்கப்பா. நல்ல தெய்வமே வேதனையிலே நோயிலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருக்கும் மனம் இறங்கப்பா. ஓ சின்ன சின்ன வயசிலே மறித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் மனம் இறங்கப்பா. அவருடைய குடும்பங்களுக்கு மனம் இறங்க ஆண்டவரே. ஓ 35-40 வயதுக்குட்பட்டவர்கள்லாம் மறிக்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் மனம் இறங்கும், இரக்கமாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. இனி ஒருவர் கூட இந்த வியாதியிலே மறிக்கக்கூடாதே ஆண்டவரே, வேதனையிலே காணப்படக்கூடாதே. மனம் இறங்குமப்பா, மனம் இறங்கும். மன்னிக்கிற தெய்வமே கிருபையாய் மனம் இறங்கப்பா. ஓ ராபா பாபால ரகதர் அரியான் துரரோ ரீபாபா பால நமன ரமா பாபா நம அரியான் தரா ராபராதியான் தரா. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. எங்கள் தேசத்துக்காக இப்படி பாதபடியிலே காத்திருக்கிறோம், மன்றாடி நாங்கள் ஜபிக்கிறோமப்பா. ஆண்டவரே வியாதி நீங்கணும், விடுதலை உண்டாகணும். வியாதி நீங்கணும், பரிசுத்தம் உண்டாகணும். வியாதி நீங்கணும், ரட்சிப்பு பெருகணும். ஏசையா ரட்சிப்பு உண்டாகணுமே, ரட்சிப்பு பெருக வேண்டுமே, விடுதலை உண்டாக வேண்டுமே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே, தேவாதி தேவனை கண்டுகொள்ள வேண்டுமே, உம்முடைய இரக்கத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டுமே. இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குமையா, இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரா நனைக்கின்றேன் கத்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரா நனைக்கின்றேன் கத்தாவே. இந்தியாவில் கொரோனா ஒழிய வேண்டுமே,
இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே, இந்தியாவில் கொரோனா ஒழிய வேண்டுமே, ஜனங்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. எல்லாரும் கூப்பிடலாம், இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரா நினைக்கின்றேன் கர்த்தாவே, கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரா நினைக்கின்றேன் கர்த்தாவே, கண்ணீரா நினைக்கின்றேன் கர்த்தாவே. வீடு இழந்தவர்கள் இடங்கள் பெயர்ந்தவர்கள், வீடு இழந்தவர்கள் இடங்கள் பெயர்ந்தவர்கள், மறுவாழ்வு பெற வேண்டும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும், மறுவாழ்வு பெற வேண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பவே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும். எங்க தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு, அப்பாவி ஜனங்களுக்கு, ஒன்று முறியாத ஜனங்களுக்கு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த லட்ச லட்சமான ஜனங்களுக்கு, கோடி கோடியான ஜனங்களுக்கு, மனம் இறங்குங்கப்பா, நினிவேயின் பட்டணத்தை அழிக்க மாட்டே என்று சொல்லி அங்கே இருந்த லட்சம் ஜனங்களுக்கு, 100,000 ஜனங்களுக்காக பரிதவித்தீரே, மனம் இறங்கினீரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கோடான கோடி ஜனங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, 130 கோடி ஜனங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, 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 நம்முடைய இரக்கத்தினாலே மனம் இறங்குமப்பா. இப்பொழுதும் பல 1000 பேர் ஆண்டவரே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனம் இறங்கப்பா, மனம் இறங்கப்பா, மனம் இறங்கப்பா. சில 100 பேர் மரித்திருக்கிறாங்களப்பா, அந்த குடும்பங்களெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆக. ஆண்டவரே மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஐயா, கிருபையின் தெய்வமே மனம் இறங்கும் அப்பா, இரக்கங்களின் தெய்வமே மனம் இறங்கும். ஆண்டவரே இந்த நாட்களில் அநேகர் வேதனை வழியாக கடந்து போய் கொண்டிருக்காளப்பா, மனம் இறங்கப்பா, மனம் இறங்கும் ஐயா. லாக்டவுன் நாட்களிலே பிரிந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை அப்பா, மனம் இறங்கப்பா. பிரிந்த குடும்பமெல்லாம் ஒன்று இணைய வேண்டும், ஓ மன்னிக்கும் தேவனாலே மறுவாழ்வு பெற வேண்டும். இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஆண்டவரே வாழ வரி தெரியாமல் தவிக்கும் ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே, வருமானம் இல்லாமல் தவிக்கும் ஜனங்கள் எத்தனை பேர் அப்பா, இதனாலே பல பாவ தவறான வழிகளிலே போனவர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. சமீப நாட்களா ஏதோ வழிப்பறி நடக்கிறது, பணத்துக்காக கொலை செய்கிற காரியங்கள் நடக்கிறது, என்ன காரணம்? ஜனங்களிடத்தில் பணம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தவறான வழிகளிலே போக ஆரம்பிக்கிறார்கள் இளைஞர்கள், பலர் தீமையான வழிகளிலே போக ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் தேசத்துக்கு மனம் இறங்கணும். ஒரு பக்கம் வியாதியினாலே மறிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பல்வேறு பிரச்சனையினாலே ஜனங்கள் மறிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பிரிவினை, வேதனை, கண்ணீர், பாடுகள் எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. எல்லாரும் பாடலாம், இறங்கும், இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா,
இறங்குமையா மனம் இறங்குமையா கிருபை நிறைந்த தெய்வமே மனம் இறங்கு மனம் இறங்கு மனம் இறங்கு மனம் இறங்கு மன்னிக்கிறதில் தயப்படுத்த தெய்வமே மனம் இறங்கு மனம் இறங்கு மனம் இறங்கு மனம் இறங்கு ஒரு அபாபாலரா மணிகாந்தரா மணிகாந்தரா பபாபாலரா மணிகாந்தரா இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறதே அதுக்கு ஆயுஸ் தோத்திரம்ப்பா இந்த இயேசுவின் ரத்தம் இந்தியா முழுவதும் தெளிக்கப்படட்டும் அன்றுபுரம் இந்த இயேசுவின் ரத்தம் சென்னை முழுவதும் தெளிக்கப்படட்டும் இந்த இயேசுவின் ரத்தம் தமிழகம் முழுவதும் தெளிக்கப்படட்டும் எல்லா தீமைகள் மாறட்டும் அப்பா எல்லா தீமைகள் மாறட்டும் ஆண்டவரே எல்லா வேதனைகள் மாறுவதாக ஜனங்களெல்லாம் உம்மை தேடுகிறவர்களாய் மாறட்டுமே ஜனங்களெல்லாம் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவார்களாக இசையா 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 நன்றியப்பா ஆமே எங்கள் ஜெபத்தை கர்த்தரே கேட்கிறபடினா நன்றி ஆண்டவரே இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கர்த்தரே கொடுக்க போகிறேன் அதுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம் இந்த நாளில் தொடங்கி ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுற எண்ணிக்கை அப்படியே வெகுவாக குறைய போகிறதுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் கர்த்தர் அப்படியா எங்கள் தேசத்துக்கு விடுதலை கர்த்தரே கொடுக்க போகிறேன் அதுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம் விடுவிக்கிற தெய்வம் விடுதலை கொடுக்க போகிறபடினா நன்றி ஆண்டவரே தொடர்ந்து அப்படியே சில ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆமே கர்த்தர் கிருபையாய் இந்த கர்மின் ஒளியத்தை துவங்கி 35 ஆண்டுகள் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் 35 ஆண்டை நிறைவு செய்ய போகிறோம் வர ஜூன் 30 வந்தால் 36வது ஆண்டு பிறக்கிறது இத்தனை வருடங்கள் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் மகிமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த கிருபையை இந்த மகிமையை நினைத்து நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்தீங்கப்பா எவ்வளவு கிருபையை வழிநடத்தி வந்தீங்க இயேசு ராஜா ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்த எங்களை கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து என்னை உயர்த்தி வச்சுருக்கீங்களே இந்த ஊழியத்தை உயர்த்தி வச்சுருக்கீங்களே எங்களை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கீங்களே ஆண்டவரே அநேகர் பார்த்து பொறாமப்படும் அளவுக்கு எங்களை வச்சுருக்கீங்களேப்பா எல்லாம் உங்கள் கிருபாண்டவரே எல்லாம் உங்கள் கிருபாண்டவரே இந்த ஊழியத்தை அப்படியாக ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தி வந்தீங்களே அநேகருக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக ஏராளமான விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே வளர பெருக ஜீவிக கதை நீங்கள் கிருபை கொடுத்தீங்களே மரணத்துக்கு எதுவாக ஓடிக்கொண்டிருந்த எத்தனையோ பேரை அந்த மரண கட்டுகளிலிருந்து கர்த்தரை விடுவித்தீங்கப்பா ஆண்டவரே அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுவித்தீங்களே அதுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம் மரணத்துக்கு எதுவான வியாதிகளிலிருந்து விடுவித்தீரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடன் பாரத்தின் நிமித்தமாக மரணத்துக்கு நோக்கி அந்த தவறான முடிவு எடுக்க முடியாத ஓடிக்கொண்டிருந்த பலரை கர்த்தரை ரட்சித்து ஆண்டவரே விடுதலை கொடுத்து அந்த தீமையான எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்து கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு சாட்சியாக மகிமையாக வாழ வச்சிருக்கீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உங்கள் கிருபைக்காய் நன்றி அப்பா உங்களுடைய இறக்கங்களுக்காய் நன்றி யேசு ராஜா எத்தனை குடும்பங்களில் பிள்ளை இல்லைன்னு ஜெபித்த போது கர்த்தர் பிள்ளையை கொடுத்தீங்கப்பா அந்த பிள்ளைகள் வளரணும் படிக்கணும் ஞானம் வேணும்னு ஜெபித்த போது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தீங்கப்பா அப்படியே வாலிப நாட்களிலே பரிசுத்தமாக ஜீவிக்கணுமேனு ஜெபித்த போது கர்த்தர் கிருபை செஞ்சீங்களே ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுக்கு ஓ திருமண வயது வரும்போது ஏற்ற திருமண காரியங்கள் நடக்கணுமேனு கேட்டப்ப கர்த்தர் கிருபை செஞ்சீங்களே ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் நல்லவராக இருந்தீங்களேப்பா வழி நடத்துகிறவராக இருந்தீங்களே ஆண்டவரே உங்கள் கிருபைக்கா நன்றியப்பா ஈசப்பா நீசப்பா உங்களுடைய இறக்கங்களுக்கா நன்றி ஆண்டவரே இயேசையா இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தர் செய்த நன்மைக்காக என்னத்தை செலுத்த முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்கிறே அல்லாமல் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது ஸ்தோத்திரப்படுத்தியா ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை மயப்படுத்துவோம் ஆமென் ஆமென் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் ரட்சித்தவர்கள் எவ்வளோ பேர்
இந்த சிவகாசியில் மட்டுமல்ல, திருத்தங்களில் சாட்சியபுரத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே, ஆமாம் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், பல்வேறு வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட நம்முடைய ஆராதனைகளை வெளிநாடுகளில் இருக்கிற எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஆலயத்துக்கே போக வாய்ப்பில்லாத பலர் கூட நம்முடைய ஆராதனையில் இணைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்படியானா இன்னமும் நம்முடைய விசுவாசிகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாரையும் இந்த நாட்களிலே கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதை நினைத்து எல்லார் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே இந்த கர்மின் ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனத்துக்கும் இந்த 35வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் கொடுங்கப்பா என்று சொல்லிடலாம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 35வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் கொடுங்க, கர்த்தர் நீங்கள் கொடுங்க, கர்த்தர் நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே அற்புதம் நீங்கள் கொடுங்க, கிருபை உள்ள தெய்வம் நீங்கள் கொடுங்க, இரக்கங்களின் தெய்வம் நீங்கள் கொடுங்க, ஓ மன்னிக்கிற தெய்வம் நீங்கள் கொடுங்க, அற்புதங்களின் தெய்வம் நீங்கள் கொடுங்க, அதிசயமாய் கர்த்தர் நீங்கள் வழி நடத்துங்க. ஓ ரபாபாபாலிகாந்தரா அவியனவரே, 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 அதிசயமானவரே, மகிமையானவரே, கிருபையானவரே, ஒவ்வொரு தெய்வ ஜனத்தையும் இந்த நாளில விசேஷமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறோம். விசேஷத்தின் நன்மைகளை நான் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். அது என்ன அடுத்த நிலை? விசுவாசிகளுடைய பெருக்கத்தில் அடுத்த நிலை. ஆமென். அப்படியே ஊழிய திட்டங்களில் அடுத்த நிலை. ஆமாம், ஏ நியூ லெவல், ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே பொருளாதாரத்திலும் அடுத்த நிலைக்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்ல வேண்டும். அதை கர்த்தர் தான் செய்ய முடியும். ஆமாம், நான் அடிக்கடி ஜோமனுகிற ஒரு காரியம், ஆமாம் என்னுடைய நம்முடைய பாஸ்டரும் பாஸ்டரமாக அடிக்கடி ஜோமனுகிற ஒரு அந்த ஜெபத்தின் ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவரே இந்த ஊழியத்தின் தலைவர் நீங்கள், ஆண்டவரே இந்த ஊழியத்தின் செயலாளர் நீங்கள். ஏன்னா தலைவர் தீர்மானம் எடுப்பார், செயலாளர் அதை செயல்படுத்துவார். அது ரெண்டுமே ஆண்டவர் தான், அது ரெண்டுமே ஆவியானவர் தான். அவர் தான் இங்கே தீர்மானங்களை கொடுக்கணும், திட்டங்களை கொடுக்கணும். அவர் தான் இதை செயல்படுத்தணும். அவர் தான் இந்த ஊழியத்தை ஓ முன்னேற்ற பாதையில் வழிநடத்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் லட்ச லட்சமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் கர்த்தரோடு ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்கள் பொறுப்படுங்கப்பா, நீங்கள் இதன் தலைவராக இருங்கப்பா, நீங்கள் இந்த ஊழியத்தை வழிநடத்துங்கப்பா, நீங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் இந்த ஊழியத்துக்கு பொறுப்பாயிருந்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்த போகிறபடி நான் ஸ்தோத்திரேன். கர்த்தர் நீங்கள் அற்புதமாக நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரேன். கர்த்தருடைய கிருபைகளை வெளிப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரேன். இரக்கங்களை கொடுக்க போகிற தயவுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆமே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமே. அப்படியே பைபிள் காலேஜ் ஊழியம் ஜெபம் போகிறோம். பைபிள் காலேஜ் ஊழியம் அவனுடைய கிருபையினால் நடந்து கொண்டு வருகிறது. இந்த புதிய வருடத்துக்கான அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நல்ல ஆவிக்குரிய மாணவர்கள், ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்த மாணவர்கள் இந்த கல்லூரியில் வந்து சேர வேண்டும். ஊழியத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டு சிறந்த ஊழியர்களாய் ஊழிய காலத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் அப்படியா கிரியை செய்ய முடியா, அற்புதம் செய்ய முடியா? எல்லா கருத்தோடு கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே இந்த பைபிள் காலேஜ் ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. அதற்காக நாங்கள் ஜெபித்த ஜெபம், நாங்கள் செலவழித்த பணம், நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஏற்கனவே படித்த மாணவர்கள் பல்வேறு இடங்களிலே ஊழியங்களிலே பிரகாசிக்கட்டும், ஊழியங்களிலே ஜொலிக்கட்டும். ஆமேன். அப்படியே ஆண்டவரே இந்த வருடத்தில் அநேக புதிய மாணவர்கள் சிறப்பான ஊழியர்களாக வந்து சேரட்டும்ப்பா. கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீராக, கர்த்தர் நீங்கள் நன்மையாக வழிநடத்துவீராக, உடைய இரக்கங்களை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி.
ஹோரா பாபா பாலரா கதரர மணிகாந்தரா வலரா பாபா பாலரா மணிகாந்தரா ரீ பாபா பாலரா மணரா பாபா பாலரா மணிகாந்தரா ரிகதரா ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசையா 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 மகிமையான தேவனே உமக்கு நன்றி அப்பா ஹோரா பாபா பாலரா மணிகாந்தரா பைபிள் காலேஜ் பிள்ளைகளை கத்தரிங்க பொறுப்படுத்த நடத்த போறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஸ்தோத்திரம் 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 தேங்க்யூ ஜீஸ நம்முடைய பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் போகிறோம் நம்முடைய பட்டணத்திலே வேலைகள் நடைபெறுகிறது ஆனால் எதிர்பார்த்த அந்த வேகம் அந்த ஸ்பீடு இல்லை அது மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை நடக்குது கொஞ்சம் மணி நேரங்கள் மட்டும்தான் வேலை நடக்கிறது இதனால் பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க கத்திர சூழ்நிலைகளை மாற்ற முடியாத எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்க எல்லாருக்கும் தேவையான வருமானம் கிடைக்க கடந்த 2 வருடம் நடக்காத வேலையின் அந்த எல்லா பணத்தையும் வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் அதை பெருக்க எடுக்க கத்த கிருபை செய்ய வேண்டும் அப்படியாக கத்தர் அற்புதம் செய்ய முடியாக தொழில்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாக எல்லாருக்கும் வருமானத்தை கத்தை கொடுக்க முடியாக கருத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா 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 ஆண்டவரே 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 இசப்பா எல்லா தொழில்களை கதை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எல்லாருக்கும் நல்ல வேலையும் வருமானத்தையும் கதை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா பொருளாதாரத்தில் கத்துடைய ஆசீர்வாதம் காணப்படுவதாக பொருளாதாரத்தில் கத்துடைய கிருபை வெளிப்படுவதாக தேவனுடைய நன்மை வெளிப்படுவதாக இந்த சிவகாசி பட்டணம் முழுவதும் கத்திற்கு சொந்தமானதாக மாறுவதாக இங்குள்ள ஜனங்கள் யாவரும் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா முழங்கால்கள் முடங்கட்டும் இந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கட்டும் ஆமே நாமே நாமே நாவுகள் யாவும் இயேசுவை கத்தர் என்று அறிக்கை செய்வதாக ஹல்லேலூயா இயேசு ராஜா மக்கள் ஸ்தோத்திர இதனாலே ஜெபத்தில் இணைந்திருக்கிற இவ்வளோ ஒவ்வொருவரையும் கத்தன் ஆசீர்வதிக்க முடியும் நான் ஜெபம் பண்ண போகிறேன் கருத்தோடு பாரத்தோடு இந்த அதிகாலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஓ காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்துடைய மகிமை கடந்து வரப்போகிறது எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இவ்வளோ ஒவ்வொரு மேலும் கத்துடைய மகிமை கத்துடைய கிருபை நிறைவாய் கடந்து வருவதாக நிறைவாய் கடந்து வருவதாக அற்புதமாய் கடந்து வருவதாக அதிசயமாய் கடந்து வருவதாக ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த மாற்றங்கள் நன்மையான மாற்றங்கள் நிறைவான மாற்றங்களை கத்தனி கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 இயேசையா 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 மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திர ஓ ரபா மரர மடிகந்தரரா எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே எங்கள் ஜபங்கள் தூபம் போல உம்முன் எழ வேண்டுமே எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தர வேண்டுமே அற்புதங்களை ஏராளமாய் செய்ய வேண்டுமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலைய நிறைவாய் தர வேண்டுமே நல்ல பிதாவே இந்த காலவிளக்க நன்றி இயேசு ராஜாவுல நிர்மா கருத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க கத்தை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கத்த கிருபையாக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுங்க இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் வழிநடத்துங்க இந்த வரக்கூடிய காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவை சந்தோஷத்தை காணக்கூடிய நாட்களாக கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறபடி நான் ஸ்தோத்திரம் நாங்கள் வாசித்த அந்த வசனத்தினுடைய இயேசையா 42 எருசலேமுடைய பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது அதன் அக்கிரமம் நிவிருத்தியானது என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கத்தர் அப்படியே நிறைவேற்றுங்கப்பா நன்மையாக வழிநடத்துங்க இரட்சகர் வெளிப்படட்டும் மகிமை வெளிப்படட்டும் நாங்கள் யாவரும் கண்டு கத்தரை துதிக்க உயர்த்தங்களை கிருபைதாருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக